திருப்பூர் மாவட்டம் அம்மாபாளையம் அடுத்த ராமகிருஷ்ணா வீதியைச் சேர்ந்த கணேசன் ஈஸ்வரி தம்பதியினருக்கு சரவணகுமார் என்ற பத்து வயது குழந்தையும் ரோஷினி என்ற பத்து வயது மகளும் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் ஈஸ்வரி இரு குழந்தைகளுடன் பூ வியாபாரம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மதியம் தனது தோழி வீட்டுக்கு ஈஸ்வரி சென்றுள்ளார் மாலை ஈஸ்வரி வீட்டுக்கு வந்து குழந்தைகளை தேடியபோது காணவில்லை என்பதால் அதிர்ச்சியடைந்து பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இரு குழந்தைகளும் சனிக்கிழமை மதியம் முதல் மாலை வரை அங்குள்ள காணக்காடு பாறைக்குழியில் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் பாறைக்குழியில் தேடிய நிலையில் குழந்தைகள் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர் உயிரிழந்த இரு குழந்தைகளின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அருண் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் முப்பத்தி இரண்டு இடங்கள் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் இடங்கள் என்று அறிவித்தார் மேலும் நாளை முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த முப்பத்தி இரண்டு இடங்கள் மட்டும் தனிமைப்படுத்தப்படும் என்று அறிவித்தார் அதன்படி பகுதிகளில் மக்கள் யாரும் செல்லாமல் இருக்க காவல்துறையினர் தடுப்பு இரும்பு வெளிகள் அமைத்த நிலையில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அந்த தடுப்பு வெளிகளை அகற்றினார் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா அருகே டி பார்க் தேயிலைப் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிக்குள் கரடி ஒன்று தவறி விழுந்து நீண்ட நேரமாக வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதகை வடக்கு வனசரகர் பாண்டியராஜ் தலைமையிலான வனத்துறையினர் கரடியை மீட்டு அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர் வனத்துறையினரின் இந்த சீரிய முயற்சியால் கரடி எவ்வித காயங்கள் இன்றி பத்திரமாக மீட்கப்பட்டது சென்னை வண்ணாரப்பேட்டையடுத்த நரசையா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரது மனைவி அமுதா இதே பகுதியில் வீடு ஒன்று விற்பனைக்குள்ளது என்று இணையதளத்தில் விளம்பரம் செய்துள்ளார் இந்த விளம்பரத்தை கண்ட வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையைச் சேர்ந்த குலாம் அகமது என்பவர் வீட்டை பார்வையிட்டு ரவியிடம் விலை நிர்ணயித்து பதினைந்து லட்சம் ரூபாய் முன்படமாக கொடுத்து ஒப்பந்தம் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரவி மற்றும் மமுதா இந்த வீட்டை மூன்று மாதத்திற்குள் காலி செய்து தருவதாக கூறியுள்ளனர் ஆனால் வீட்டை காலி செய்யாமல் காலம் கடத்தியுள்ளனர் இதனால் குலாம் அகமது தான் கொடுத்த பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் அப்போது அந்த தம்பதி பதினைந்து லட்சத்திற்கு இரண்டு காசோலையை கொடுத்துள்ளனர் ஆனால் வங்கிக் கணக்கில் படம் இல்லாததால் காசோலை திரும்ப வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த குலாம் இது குறித்து வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ரவி அபுதா தம்பதியை கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்த ஆடலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாலதி என்பவர் ஐந்து வருடமாக கடவரை பிரிந்து கேசிப்பட்டி கிராமத்தில் வசித்து வந்துள்ளார் இவருக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சதீஷ் வேறு பெண்ணுடன் திருமணம் முடித்துள்ளார் இதனையறிந்த மாலதி சதீஷ் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் சதீஷ் மீது புகார் அளித்தார் இந்த நிலையில் மாலதி கேசிப்பட்டி கிராமத்தில் உள்ள சாலையில் பெட்ரோல் பூற்றி தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாலதியின் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சதீஷை தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர் மற்றும் ஊரகப் பகுதிகளில் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டுள்ளது மருந்தகங்கள் அவசர உதவி வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்கள் இயக்கப்படவில்லை வணிக நிறுவனங்கள் காய்கறி சந்தைகள் இயங்காததால் சாலைகள் வீதிகள் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அழுத்த நாகக்கோடு அரமன்னம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இவர் செல்போனை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அவரது பக்கத்தில் சார்ஜரில் வைத்திருந்த செல்போன் ஒன்று பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பற்றியது இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜேஷ் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தார் பகல் நேரம் என்பதால் பெரும் பொருட்சேதம் தவிர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த கீழ் அட்டடி குடியிருப்பு பகுதிகளில் இருந்த தனியாருக்கு சொந்தமான பங்களா ஒன்றிற்குள் மறுபடபர்கள் இருவர் நுழைந்து வீட்டின் அருகே பதுங்கி பதுங்கி வந்து ஜன்னல் அருகே நின்று வீட்டுக்குள் நோட்டமிட்டுள்ளனர் இதனை கண்ட வீட்டு உரிமையாளர் கூச்சலிட்டு அக்கம்பக்கத்தினரின் உதவியுடன் இருவரையும் பிடித்து மேல்குன்னூர் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா பதிவுடன் பிடித்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் இருவரும் வட மாநிலத்தைச் சேர்ந்த கபீர் மற்றும் திப்பு சுல்தான் என்பதும் இவர்களுடன் மேலும் ஐந்து பேர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் நோட்டமிட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து மேலும் மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க ஆகஸ்ட் மாதத்தின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வு இல்லா முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆகஸ்ட் மாதத்தின் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமையாள இன்று ஈரோட்டில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன இதனால் நகரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டன வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகளவில் மக்கள் கூடும் இறைச்சிக் கடைகள் மற்றும் மீன் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு இருந்தன பெட்ரோல் பங்குகளும் மூடப்பட்டு இருந்தன மருதகங்கள் மற்றும் பாலகங்கள் மட்டும் திறக்கப்பட்டு இருந்தன